என்ன செய்ய வேண்டியது? அனவிமா சொல்லக்கல பெண் சுயவலி, அதுக்கு என்ன பேரு? சுயவலி, தானே வலியா இருக்கிறது. மாஷா பெருமாள் நிக்கா வந்து சொல்ல இந்த டுபாக்கு ஆரம்பி சமாளி என்ன ஏதாவது எழுதிட்டு வருவான், எதாவது படிச்சா வரும், கதையை முடிச்சு விட்டு போவாண்டு முடிஞ்ச பிரியாணி ஆகிட்டு இருக்குது. மாஷா இல்ல கவலை வாங்கினமா பிரியாணி சாப்பிட போகிறது. எல்லாத்தையும் பெருசா ஃபாலோ பண்ணிட்டாரு. இப்ப இதுல மட்டும் புதுசா என்ன அடப்பாவி, புறக்கிற புள்ள அறமா போயிடும், புள்ள அறமா போயிடும், புள்ள என்ன ஆயிடும், அறமா ஆயிடும். ஒருத்தன்ற நிக்காகல எந்த அளவுக்கு என்ன தூய்மையான வழிமுறை கடைபிடிக்கப்படுதோ அந்த அளவுக்கு தான் அவன் இந்த பிள்ளைக்கு ஈமான் நசீபாவும். மாஷா காரணம் என்ன? ஒரு குழந்தை ஹராமாக ஜனிக்குமே ஆனால் அந்த புள்ள மட்டுமல்ல அந்த பிள்ளையுடைய ஏழு வாரிசுகள் மாஷாலா சரியத்துல உண்மையான சாட்சியை பார்த்தது ஐ விட்னஸ் சொன்னா கூட சாட்சி செல்லாது. மாஷா என்ன சாட்சி செல்லாது. மாஷா ஹராமான பிள்ளை புரிஞ்சா அவன் இன்னும் செய்ய கூடாது, சேர்ந்துதான் கூடாது, அவன் காவலியா இருக்க முடியாது. காரணம் என்ன? சாதாரணமான விஷயம் அல்ல நிக்காகங்கிறது. அதனாலதான் நயன் செல்லதா அரசன் திருவிழா வராங்க. ஒருவன் நிக்காக செஞ்சா அவனுடைய மார்க்கத்துடைய பங்குல ரெண்டு பங்கு அவன் நிறைவேற்றி முடிச்சுட்டான், மீதி உள்ள ஒரு பங்குல அல்லாஹ் பயந்து கொடுக்குறாங்க. செல்லதா அரசன் எம்பெருமானார் செல்லதா அரசன் அவர்கள் மொத்த மூமின்களுக்கும், மொத்த மூமின்களுக்கும், சித்திக்குல் அக்பர், ஃபாரூக்குல் ஆலம், உஸ்மான் பின் நுரைன், அஸ்ஹாபுல் பத்ருக்கு, தமீம் அன்சாருக்கு, உகாஷாக்கு, மாஷாஅல்லாஹ், அஷ்ரத்துல் பஷ்ராக்கு, மாஷாஅல்லாஹ், குல் ஸஹாபாய் கிராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மயீன், வனஃபானா மின் பரக்காத்தி ஃபி தாரி நாமீ, தாபீன், தபா தாபீன், இமாம் ஹனஃபி, மாலிக், ஷாஃபி, ஹம்பலி, ஔசுல் ஆலம், ஹாஜர் சாஹப், சபஹாவுதீன், ஷஹாபுதீன், சுஹர்வர்தி, அபுல் ஹசன் ஷாதிரி, ஸஹாபல் கபீர் ரிஃபாயி, சையதுனா ஷௌல் ஹமீத் கந்த பக்ஷ், எல்லாருக்கும் மாஷாஅல்லாஹ் வரை வரக்கூடிய அத்தனை மூமின்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார வலியாக்குறாங்க? மாஷாஅல்லாஹ் அலி வலியும் பஅத குல்லி மூமினின் மாஷாஅல்லாஹ், எனக்கு பிறகு அலியே எல்லா மூமின்களுக்கும் நீங்க தான் வலி. மாஷா எல்லா மூமினுக்கும் நீங்க தான் வலி. மாஷா எல்லா மூமின் யார் வலி? எங்க சும்மா சாதாரணமான ஹதீஸுகள் அல்ல, இதெல்லாம் என்ன பக்காவான சஹியான ஹதீஸுகள் மாஷாஅல்லாஹ். இன்னும் சொல்ல போனா சீதனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மன் குந்து மௌலா ஃபஹாதா அலி மௌலா இந்த ஹதீஸ் ஷரீஃப மாஷாஅல்லாஹ் ஒரு சஹாபி அல்ல, ரெண்டு சஹாபி அல்ல, ஏறத்தால 120 சஹாபாக்களுக்கு மேல இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். எத்தனை சஹாபாக்கள்? 120 சஹாபாக்களுக்கு மேல. மாஷா விளங்குதா? மாஷா இந்த ஹதீஸ் மாஷா என்ன, அதாவது முத்தவாத்திர், முத்தவாத்திர் ஹதீஸ் மானவின்னு சொல்லக்கூடிய வகையை சேரும். மாஷா ஹதீஸ் ஷரீஃப்ல பல தரஜாக்கள் இருக்குது, அதில் மாஷா என்ன முத்தவாத்திர் ஹதீஸ் லஃப்னு சொன்னா ஒரு ஹதீஸ் ஷரீஃபை எத்தனை சஹாபாக்கள் அறிவிச்சிருந்தாலும் அதுல ஹதீஸ்ல அறிவிக்கப்பட்ட அந்த அல்ஃபாஸ் எல்லாம் ஒரே வார்த்தைகளா வரும் மாஷா. ஆனா இந்த ஹதீஸ் மாஷா அல்லா 120 சஹாபாக்களுக்கு மேல அறிவிக்கிறாங்க, இதெல்லாம் ஒரே வார்த்தையா வரல மாஷா அல்லா. யார் யார் எப்படி கேட்டாங்களோ அப்படி அப்படி மாஷா அல்லா என்ன செய்யறாங்க, அதை அறிவிக்கிறாங்க மாஷா அல்லா. அப்ப இந்த ஹதீஸ் மாஷா அல்லா முத்தவாத்திர ஹதீஸ் மனவி அப்படி சொல்லக்கூடிய ஹதீஸ் வகையை சேர்ந்த ஹதீஸ் மாஷா. மன் குந்து மௌலா ஃபஹாதா அலி, ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி அலைஹிஸ்ஸலாமுடைய மௌலாயியத்தை, எஜமானத்துவத்தை பிரகடனப்படுத்திட்டாங்க. சர்வலோக ரட்சகரான
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான நூரான ஹபீபான ரசூலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமத்துவாங்க. நடக்க வேண்டிய ஒளிமயமான நிகழ்வு நடந்து முடிஞ்ச உடனே அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிம்பர் ஸ்ரீபடிந்து இறங்கி நாயகத்தர் உத்தரவோடு தன்னுடைய அரிசி கூடாரத்துக்கு போறாங்க. மாஷா அல்லாஹ் பின்னணியே போறாங்க. மாஷா அல்லாஹ் யாரு யாரு போற? மாஷா அல்லாஹ் சித்திக்குல் அக்பர் ஃபாரூக் உமார். யாரு போற? சித்திக்குல் அக்பர் ஃபாரூக் உமார். எதுக்காக மாஷா அல்லாஹ் போகும்போது ஹஜரத் உமர் சொல்றாங்க, பஹத் பஹத் யா அலி அலியே சோபனம் சோபனம் சந்தோஷம் 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 மாஷா அல்லாஹ் வாழ்த்து சொல்றாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த மௌலாய மாஷா அல்லாஹ் தாங்கள் யாரு? எங்களுக்கு எஜமானாக்கு அந்த மௌலாய. அது எங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த மௌலாய் குல்லி மூமினி, தாங்கள் எங்களுக்கும் எல்லா மூமின்களுக்கும் எஜமானாக்குறீங்க மாஷா. யாரு சொல்றா? சித்திக்குல் அக்பர் ஃபாரூக்குல் ஆலம் மாஷா. யாரு சொல்றா? சித்திக்குல் அக்பர் ஃபாரூக்குல் ஆலம் மாஷா. சித்திக்குல் அக்பர் ஃபாரூக்குல் ஆலம் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ஃப கரமத்துல் ஆலம் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஷானை கண்மணி நாயகத்துடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய அல்மத்து ஷரீஃபை இந்த அளவுக்கு பிரபலப்படுத்த என்ன காரணம்? எக்காலத்தையும் அறிந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் பிற்காலத்தில் முனாஃபிக்கீன்கள் தோன்றுவார்கள். நாயகத்தின் புனித குடும்பத்தாருக்கு என்ன? அவர்கள் விரோதம் செய்வார்கள், குரோதம் நடத்துவார்கள். அவர்களை விட்டு மூமின்களை காக்க வேண்டும். அவங்களுக்கு மசாலா என்ன? மூமின்களை காக்க வேண்டும். அதன் காரணத்தினால் எக்காலம் அறிந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அலியே நீங்க யாருக்கு வழியா இருக்கிறீங்க? அலி அந்த வழியும் பாத குன்னி மூமினி, எனக்கு பிறகு தாங்கள் எல்லா மூமின்களுக்கு வழியா இருக்கிறீங்க மாஷால்லா. அப்ப அலியுடைய கஸ்டடியில அலியோடு யார் இருப்பார்களோ அவர்கள்லாம் மூமின்கள் மாஷால்லா. அலியை யார் எதிர்ப்பார்களோ அவர்கள்லாம் முனாஃபிக்கீன்கள் மாஷால்லா. எப்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூத் பண்றாங்க. அலியை யார் எதிர்த்தாலும் சரிதா மாஷா. அலியன்னா யார் எதிர்த்தாலும் சரிதா மாஷா. அவன் யாருப்பா? முனாஃபிக்னு சொல்லி சரிதா சமாளிச்சாங்க. தஹ்கீக் பண்றாங்க. கருத்து வேறுபாடு வர்றது வேற, எதிர்க்கிறதுங்கிறது வேற, இஹ்திலாஃப் வேற, முகாலஃபத் வேற. இஹ்திலாஃப்ங்கிறது என்ன? ஒரு கருத்து வருது, அது சொல்ல முடியல, சொல்ல முடியாது, சொல்லலாம். யாரும் நெருக்கமானவங்க அவங்கள்ட்ட சொல்லி என்ன சொல்ல முகாலஃபத் என்ன? அது புகுத் வாக்கு, அது வெறுப்பையும் ஹசதையும் குரோதத்தையும் உண்டாக்கி எதிர்வினை ஆற்றல், அது என்ன முகாலஃபத் மாஷா. அது அதாக்கல் செய்யறது, புரிஞ்ச முகாலஃபத். திருமதி ஸரீம் ஹதீஸ் மாஷா அல்லாஹ் பிரபலமான மஷ்ஹூர் சஹாபி பரா இப்னு ஹாசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மாஷா அல்லாஹ் என்ன ஒரு சம்பவ விஷயத்தை அறிவிக்கிறாங்க. ஒரு போருக்கு போயிருக்கிறாங்க சஹாபாக்கள் எல்லாரும். அலி அலைஹிஸ்ஸலாம் போயிருக்கிறாங்க. ஹாலிது பின் வலீது ரலியல்லாஹு அன்ஹு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைஃபுல்லான்னு சொல்லி என்ன லக்கபு கொடுத்த சஹாபி. சைஃபுல்லா யாரு? ஹாலிது பின் வலீது ரலியல்லாஹு அன்ஹு. அவதான் என்ன ஷாம்ல யுத்தத்துக்கு போயிருக்கும் போது போர் வேகமா நடக்கும் போது அம்மாமத்து உழுந்துருச்சு தேடுனாங்க. அந்த நேரத்துல சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, என்ன தளபதியே போர் இந்த அளவுக்கு மூர்க்கமா நடக்குமா? நீங்க போய் விட தலைப்பட தேடுறீங்கன்னு சொல்லி, இல்லை இல்லை என் தலப்பா தவறி விழுந்துருச்சு, தலப்பா தலையில வச்சானா உடனே அல்லாஹ் ஃபத்தை கொடுத்துருவான் அப்படியான் சொல்லி. அதே மாதிரி என்ன தேடி தலப்பா தலையில வச்சாங்க, ஃபத்து ஜாரி ஆயிடுச்சு. சஹாபா கேட்டவன் சொன்னா வேற ரகசியம் ஒண்ணு இல்லை, அதுக்குள்ள அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உபை முபாரக் நாயத்துடைய ஷேரே முகத்தஸ் தேவிய திவிய திரு தாடியுடைய ரீஷ் ஷரீஃபுடைய திருமுடி நான் வச்சிருக்கிறேன். நாயகம் ஒரு முறை என்ன ஷேவ் பண்ணும்போது நான் திருமுடி வாங்கி அதுக்குள்ள வச்சிருக்கிறேன் அம்மா சரி பண்ண சொல்லி சொன்னாங்க. யாரு? காலத்து வழி திறந்து மாஷால அவங்களும் போயிருக்கிறாங்க. சின்ன அடியலை சலாம் போயிருக்கிறாங்க.
ஹாரித் பின் வலீத் அவங்களுக்கு மௌலாய் காயினார் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சின்ன ஒரு இக்திலாஃப் வரும், கருத்து வேறுபாடு ஒன்று வருது. கருத்து வேறுபாடு முகாலஃபத் இல்லை, எதுக்கு சொல்ல வர முகாலஃபத் இக்திலாஃப் ரெண்டையும் கவனிச்சுக்கணும். முஆவியத்தவன் அபு சுஃபியான் மாஷாஅல்லாஹ் முகாலஃபத் அது, அது இக்திலாஃப் அல்ல, அது புக்ஸ் அது மாஷாஅல்லாஹ் இக்திலாஃப். ஹாலித் பின் வலீதுக்கு மாஷாஅல்லாஹ் இக்திலாஃப். அந்த இக்திலாஃப அதபு பாருங்க, அலி அலைஹிஸ்ஸலாத்து தான் நேரடி ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லல, ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லல. என்ன செய்யறாப்லன்னா, பரா இப்னு ஆசிம் மதீனா முனவ்வராக்கு வர்றாப்ல, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா சென்று இருக்கிறாங்க, நாயகம் போருக்கு வரல, நாயகம் மதீனா முனவ்வரா இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாப்ல ஹாலித் பின் வலீத் சொன்னா, ஒரு லெட்டர் எழுதி மாஷாஅல்லாஹ் பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு கையில கொடுத்து, நீங்க கல்மண நாயக்கர் தேவிய தீவிர சன்னிதானத்துக்கு போகும்போது அலி இடத்துல எனக்கு இப்படி ஒரு கருத்து இருக்குதுன்னு சொல்லி இதை போய் ரசூலுல்லாஹ்க்கு எத்தி வைங்கன்னு கொடுக்குறாங்க. இவ்வளவுதான் சஹாபி கொண்டு வராங்க. கொண்டு வந்த பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாப்ல, சஹாபாக்கள் பழக்கம் எந்த ஊருக்கு போயிட்டு வந்தோம் நேரம் வீட்டுக்கு போக மாட்டாங்க, முதல்ல எஜமான்ட்டு வருவாங்க. சர்க்கார் துவாரம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமேனு ஷரீஃபே நாலு கரீமேனு கோசா பண்ணி ரசூலுல்லாஹ்வுடைய வல்லாஹு அஜூ ஷரீஃப் பாசியார் அஷ்ரஃப் நசீம் ஹாசிலாகி அப்புறம் வீட்டுக்கு போகும் நாயகத்தில் உத்தரவு வரும். அதே மாதிரி பரா இப்னு ஆசிம் மதீனா வந்து மாஷா அல்லாஹ் ஹரமுக்கு வராமல் மஸ்ஜித் நபவி ஷரீஃப் நாயகத்துடைய ஜியார ஷரீஃப் முடிஞ்சிருச்சு. இப்போ லெட்டர் எடுக்கிறார், யார் கொடுத்தது, ஹாலித் பின் வலீத் கொடுத்து ரலியல்லாஹு அன்ஹு சைஃபுல்லாஹ். எடுத்து எஜமானே இந்த மாதிரி ஹாலித் பின் வலீத் ஒரு லெட்டர் கொடுத்தாப்புல வாசிக்கலாம், நாயகம் எடுத்து வாசிக்கலாம். வாசிக்கும் போது திருமதி ஷரீப் ஹதீஸ் பராப் ஆதிப் சொல்றாங்க, நான் அந்த லெட்டரை வாசிக்கும் போது ஹாலித் பின் வலீத் அலி அலைஹிஸ்ஸலாத்து பேர்ல உள்ள அந்த இஃத்திலாஃப் முகாலஃபத் அல்ல, இஃத்திலாஃப் கருத்து வேறுபாடு, அதை வாசிக்கும் போது அல்லாஹ் ரஹ்மத் ஸல்லல்லாஹுடைய வல்லுஹா வதீ ஷரீப் ரொம்ப கதபாயிடுச்சு, ரொம்ப கதபாய் கோபம் ஆயிட்டான். லெட்டர் வாசிச்சு முடிஞ்ச உடனே லெட்டர் சம்பந்தமா வாசிச்சதுல ஒரு கருத்து சொல்லல, ஹாலித் பின் வலீதுடைய இஃத்திலாஃபை எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செட்டப் பண்ணவே இல்லை, பண்ணாம பரா இப்னு ஆசிம் ஆசிம் பார்த்து கேக்குறாங்க, ஆசிம் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தரா மாத்தரா ஹதர் ரஜுல் பரா இப்னு ஆசிமே, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா, யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வை ரசூலை நேசிக்க கூடியவர், அல்லாஹ் ரசூலும் அவரை நேசிக்கிறாங்க மாஷா அல்லாஹ். யார அலி அலைஹிஸ்ஸலாம், அலி அலைஹிஸ்ஸலாம் லெட்டர் சம்பந்தமான ஒரு கருத்தும் சொல்லல, எஜமா அது அக்செப்டடே பண்ண கபூல் செய்யவே இல்லை. அதுக்கு மாத்தமா என்ன திருவிழம் வராங்க, ஷானு அலி மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தலையுடைய ஃபஸாயில சொல்றாங்க, நாம் திருமதி பதிவு செய்யறாங்க மாஷா அல்லாஹ். ராவி யாரு, பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு மஷ்ஹூர் ஸஹாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன திருவிழம் வராங்க, மாத்தரா இ பார்க்கலையா, எப்படிப்பட்ட ஆல ஹாசி தெரியுமா, அலி இப்னு அபூ தாலிப் யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு அல்லாஹ்வை ரசூலையும் அவர் மிக மிக நேசிக்கக்கூடியவர், யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு அல்லாஹ் ரசூலும் அவரை மிக மிக நேசிக்கிறாங்க மாஷா அல்லாஹ். யார் ஹஜ்ரத் அலிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹ்பூபுல்லாஹ் மஹ்பூப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்க்கு மஹ்பூப் ரசூலுல்லாஹ்க்கு மஹ்பூப் யாரு, அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எங்கிருந்து வருது வார்த்தை, தெய்வீக திவ்ய திருநாள் உமா ஏத்திக்கு அணில் ஹவா, குர்ஆன் சரி எந்த திருநாவை உமா ஏத்திக்கு அணில் ஹவா சூரத்து நஜ்முல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா புகழாரம் சூற்றானோ அந்த திருநாவுக்கு வருது வார்த்தை, யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு. உடனே மாஷா அல்லாஹ் பரா இப்னு ஆசிம் சொல்றாங்க, அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க யா அல்லாஹ், நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன், அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மின் கலபில்லாஹி வ கலபி ரசூலுல்லாஹ்
யாழ்லா உன்ட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன், உன்னுடைய கோபத்தை விட்டு உங்க ரசூலுடைய கோபத்தை விட்டு நான் உன் பாதுகாப்பு தேடுறேன். நான் கோபப்பட்டாங்களே கடிதம் வாசிக்கும் போது, அதனால இப்படி தௌபா செஞ்சு அல்லாட்ட பாதுகாப்பு கேட்டுட்டு வராபின் ஆசீர் ரசூல்லாப்பா சொல்றாங்க. ஆனா ரசூல் செய்தி ரசூலுல்லா நாயகமே நான் மதீனா வர்றேன்னு சொன்ன உடனே அவருந்து தபால கொடுத்தான கொண்டு வந்ததுதான் என்னுடைய வேலையை தவிர எனக்கு ஒண்ணு அந்த கருத்துல உடன்பாடு இல்லை ஜமான். அப்படி அவங்க சரண்டர் ஆனவன் ஆகும் விஷயம் முடிஞ்சு. அவங்களுக்கு வரக்கூடிய கருத்து வேறுபாடையே கபூல் செய்யல. என்ன செய்யல? கருத்து வேறுபாடையே கபூல் செய்யல. அது மட்டும் இல்ல, கோபப்படுறாங்க அவர்களை தன் வாழ்நாள் முழுக்க எதிர்த்த முகாலிஃபத்தை கொண்டால் யாரு? சஹாபி என்ற தோற்றத்தில் இருந்த முஹாவியத்தை அபூ சுஃபியான். முஹாவியாவுடைய நச்சு வார்த்தைகளுக்கு விசித்திரமான வார்த்தைகளுக்கு வசப்பட்டு சிலர் என்ன ஏமாந்திருந்தால் அப்புறம் தௌபாசனம் திரும்பி வந்தாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் ஆக்கில் அல்ல, தர்ஜாவை உயர்த்துவாங்க. இல்முலோட எல்லாரும் என்ன பெரிய எல்லாரும் காலா மரத்தபா கிடையாது இல்முல. அதனாலதான் முஹத்தீஸ் ஷாவலி அல்லா தஹலவி சொல்றாங்க, ஹனஃபி மஸ்லகுடைய பெரிய ஃபகீஹ் மாஷா அல்லாஹ் அல்கமா பின் கைஸ் தாபி இவங்க. அல்கமா பின் கைஸ் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய தில்மீது மாணவர், ஹனஃபி இமாமுடைய சிலசிலால இமாம் ஹனஃபியுடைய உஸ்தாத் மாறிவர்கள். உமர் ரலியல்லாஹுடைய புள்ள அப்துல்லா பின் உமர் அல்கமா பின் கைஸ் ரெண்டு பேர் ஒரு விஷயத்தை இஜ்திஹாத் பண்ணா, ரெண்டு பேர் ஒரு மசாலாவை தீர்ப்பளிச்சா, நாங்கள் அல்கமா பின் கைஸுடைய தீர்ப்பை தான் எடுப்போமே தவிர அப்துல்லா பின் உமர் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் எடுக்க மாட்டோங்கிறாங்க. யாரு? முஹத்தீஸ் ஷாவலி அல்லாஹ் தஹலவி. ஹனஃபி மஸ்லகுடைய மிகப்பெரிய இமாம் மாஷா அல்லாஹ் இந்தியாவில் ஆலம் பூராலம். அவங்க தாபியம் அல்கமா பின் கைஸ் தாபியம். அவங்க யாரு? அப்துல்லா பின் உமர் முத்தபி சொன்ன சஹாபி, முரதிலாவுடைய புள்ள மாஷா அல்லாஹ், கிலாபத்தின் ராஷிதர் இரண்டாவது கலீபாவுடைய புள்ள மாஷா அல்லாஹ், தரஜால ஷான் அப்சல் உயர்ந்தவங்க மாஷா அல்லாஹ், இன்முல இஜ்திஹாத் மாஷா அல்லாஹ், என்ன அல்கமா பின் கைஸ் தான் இருப்பாங்க மாஷா அல்லாஹ். மௌலாய் காயினாத் அலி முஸ்லிம் குஷா அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆலா மகாமை மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறெல்லாம் அறிவித்த காரணம் என்ன? தன்னுடைய உம்மத்தை என்ன செய்யக்கூடாது? அஹ்லுபை அத்தாருடைய மஹப்பத்தில் அவர்கள் அடி பிறந்து விடக்கூடாது. அடி பிறழாமல் இருக்க வேண்டும், பாதை மாறாமல் இருக்க வேண்டும், நயவஞ்சகர்களுடைய நயவஞ்சக கூற்றுக்கு ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் எம்பெருமானார் செல்லும் அவர்கள் ஒரு விஷயம் அல்ல ரெண்டு விஷயம் அல்ல ஒரு விஷயம் அல்ல ரெண்டு விஷயம் அல்ல 3214வது ஹதீஸ் ஷரீஃப் மாஷா. இதும் திருமதி ஷரீஃப் மாஷா. 3214வது ஹதீஸ் ய ரகமுல் ஹதீஸ் ரஹ்மத்துல் ஆலமீன் ரவூஃபுர் ரஹீம் சாஹிப் அல் குர்ஆன் நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரமதுல் நாயகமான அவர்கள் திருவாயில் வளர்ந்து அருள் செய்கிறாங்க. நாயக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க, திருவள்ளம் வராங்க. ஹதீஸ் யார் அறிவிக்கிறா? ராவி அறிவிப்பாளரே சின அலி அலைஹிஸ்ஸலாம் தான். ரிப்போர்ட்டர் யாரு? அலி நாயகம் தான் மாஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ் சரதாசம் அவர்கள் சித்திக் நாயகத்துக்கு துவா செய்யறாங்க, உமர் நாயகத்துக்கு துவா செய்யறாங்க, உஸ்மான் நாயகத்துக்கு துவா செய்யறாங்க, அது போல அலி நாயகத்துக்கு துவா செய்யறாங்க.
மற்றைய குலஃபாய் ராஷிதுகளும் மூத்த மூன்று ஹலீஃபாக்களுக்கு செய்யாத ஒரு துவாவ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி நாயகத்துக்கு செய்றாங்க. என்னது மாஷா அல்லாஹ், அலி நாயக துவா ஆரம்பிக்கிறது ரஹிமஹுல்லாஹு அலியா, யா அல்லாஹ் அல்லாஹ்க்கு யா அல்லாஹ் அலிக்கு ரஹமத் செய்வாயாக. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்றாங்க, அலிக்கு ரஹமத் நீ கிருபை செய்வாயாக, ரஹிமஹுல்லாஹு அலியா. அப்படி துவா கேட்டுட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து திருவிழா மாறாங்க, அல்லாஹும்ம அதிருக்கு மாவல் மாவல் அல்லாஹும் அதிருக்கு மாவல் ஹக்க, அல்லாஹும் அதிருக்கு மாவல் ஹக்க, அல்லாஹும் அதிருக்கு மாவல் ஹக்க ஹைசு தாரா. யா அல்லாஹ் அலி எங்கிருப்பாப்பிளையோ அங்கு அலியை பின்தொடர்ந்து நீ சத்தியத்தை செல்ல செய்வாயாக. சத்தியத்துக்கு பின்னாடி அலி போறதல்ல, ஹக்குக்கு பின்னாடி அலி போறதல்ல, அலிக்கு பின்னாடி ஹக்கை போவப்பாயாக. எழுங்குதா ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுல யாருக்காவது கருத்து வேறுபாடு உண்டா? ஆயத்தரம் சொல்லுங்க, மஹதல்லா அஸ்தஃபிருல்லா. என்ன என்ன ஆகும்? காபிரா போயிடுவான். என்ன என்ன ஆகும்? காபிரா போயிடுவான். வணங்குதா, புரிஞ்சா? துவா யார் கேட்கிறா? சையீதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிதாப் எது மாஷா அல்லாஹ்? திருமிதி ஷரீஃப். ராவியார் மாஷா அல்லாஹ்? அலி அலைஹி ஸலாம். ரகமுல் ஹதீஸ் மாஷா அல்லாஹ்? 3214 ஹதீஸ் மாஷா அல்லாஹ். என்ன துஆ கேக்குறாங்க? அல்லாஹும்ம ஆதிரிக் மஅஹுல் ஹக், யா அல்லாஹ் அலியை பின்தொடர்ந்து ஹக்கை செல்ல செய்வாயாக. அலியை தொடர்ந்து, அலியை தொடர்ந்து, புரியுதா? அலிக்கு பின்னாடி அலியை ஃபாலோ பண்ணி, அலியை இத்திபா செஞ்சு. மாஷா அல்லாஹ் அலி அலைஹிஸ்ஸலாமுடைய ரிஃபாத்துல் குப்ராவை ரஃபீஉத் தரஜாதான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம காட்டுறாங்க. மாஷா அல்லாஹ் சாஹிபுல் மகாமல் மஹமூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம அதிரிக் மஅஹுல் ஹக்க, அல்லாஹும்ம அதிரிக் மஅஹுல் ஹக்க ஹைது தாரஹு, ஹைது தாரஹு. யா அல்லாஹ் ஹக்கை, சத்தியத்தை, அலியை பின்தொடர்ந்து செல்ல செய்வாயாக, அலியை பின்தொடர்ந்து செல்ல செய்வாயாக. புரியுதா? எல்லா சஹாபாக்களும் என்ன, சத்தியத்துக்கு பின்னாடி போகணுங்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்குச்சா? ஆனா அலி அலைஹி வஸலாமுடைய பாரி வரும்போது என்ன திருவிழா போறாங்க? ஹஸரத் அலியை பின்தொடர்ந்து சத்தியம் போகணுங்கிறாங்க. மாஷா அப்ப ஹக்கு எங்க இருக்குது? ஹக்கு எங்க இருக்குது சொல்லுமா? அலி இடத்துல ஹக்கு இருக்குது மாஷா அல்லாஹ். முஆவியாட்ட ஹக்கு இல்ல, ஹக்கு எங்க இருக்குது? அலிட்ட ஹக் இருக்குது மாஷா அல்லாஹ். விளங்குதா? யாராவது அலி இடத்துல ஹக்கு உள்ளதுல சந்தேகப்பட்டான்னா ரசூலுல்லாஹ் துஆலே சந்தேகப்பட்டான் போயிடும், பர்பாதா போயிடும், இமான் ஆயிடும், ஹலாக்கா போயிடும். ரசூலுல்லாஹ் துஆ அல்லாஹும்ம அத்ரிக் மாஹுல் ஹக்க ஹைசு தாரஹு ஹைசு தாரஹு, யா அல்லாஹ் அலியை தொடர்ந்து ஹக்கை செல்ல செய்வாய், அலியை பின்தொடர். பஹதி ஷாவலில தஹலவி அத்தஃபீமாத்துல் இலாஹியா அவங்களோட கிதாப், அதுல சராஹத்தன் பயான் செய்யறாங்க. ஹதீஸ் அலி என்ன சொல்றாங்க? ஹஸ்ரத் அலி அவர்கள் மாஷா அல்லாஹ் சராகே ஹக் மாஷா அல்லாஹ். யார் மாஷா அல்லாஹ்? சராகே ஹக் அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால மாஷா அல்லாஹ் விளக்கு எங்க இருக்குதோ வெளிச்சம் அங்கதான் இருக்கும். விளக்குதா? லைட் எங்க இருக்குதோ அங்கதான் லைட்டிங் இருக்கும். மாஷா அல்லாஹ் விளக்கு ஒரு பக்கமும் ஒளி ஒரு பக்கமா இருக்கும். மாஷா அல்லாஹ் சராக ஹக் அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அத சுபு தாக்குறாங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸலாம் தன்னுடைய ரிசாலுல் ஹக்குல் கரீமால உள்ள தன்னுடைய கவுலு ஷரீஃபால திருமொழியால அல்லாஹும்ம அத்ரிக் மஅஹுல் ஹக் அல்லாஹும்ம அதற்கு மாஹுல் ஹக்க மாசா.
இவ்வளவு நேரம் மாஷால என்ன கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரமா நீங்க எல்லாம் பெரிய இபாதத் செய்யறீங்க. நம்ம எத்தனையோ இபாதத் செய்யறோம், நம்ம செய்யறது இபாதத்தா இல்லையா நமக்கு தெரியாது. புரியுதா? இபாதத்துக்கு இஹ்லாஸ் இருக்கணும், குஷூ இருக்கணும், உள்ளம் இருக்கணும், மன தூய்மை இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் இபாதத் ஆகும். இப்ப நம்ம தொழுதோம், ஏதோ இதமா சொல்லதாசலம் பாவிகள்லாம் நம்ம மேல இறக்கம் காட்டி மன்னிச்சு பிச்சை போட்டு நம்மளை கபூல் செய்தா நம்ம உருப்பட்டோம் அலஹம்துலில்லாஹ். இது மாதிரி செய்வேன், ஆதரவு வைக்கிறோம். புரிஞ்ச? நம்ம செய்யற திக்ர ஃபிக்ர் ஆமால்களை எல்லாம் இபாதத்து நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்ன? அது இபாதத்தோ ஆதத்தோ அல்லாஹ் ரசூலுல்லாஹ், அது எந்த மர்த்தபால இருக்குது மாஷால். ஆனால் அலியை யாராவது திக்ரு செய்தா அது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, திக்ருன் அலியும் இபாதத் மாஷால். அலியை நினைவு கூறுவது இபாதத்துன்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூத் பண்றாங்க. என்ன மாஷால? கன்ஃபார்ம் இபாதத் மாஷால. எங்க? தர்பார முஹம்மதியத்தில் மாஷால மக்பூலான இபாதத் மாஷால. அல்லாஹ்வின் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஷியா கூட இபாதத் மாஷால்லா. சையிதா காயினத் ஃபாத்திமத் பதூல் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷமா அவர் இபாதத் மாஷால்லா. ஹஸன கரீமே அலைஹி ஸலாத்து வஸலாம் மகிழ்ச்சியா அவர் இபாதத் மாஷால்லா. அல்லாஹ் தபாரக வதஆலா நம் திருப்பத்து தர்மீது என்ன தரஸ்ஸுல்லா கூட இபாதத் மாஷால்லா. ஜிக்ருடான இபாதத் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் மகாமை நம்ம காட்டுறாங்க சொல்லுவாங்க. மற்றைய சஹாபாக்களுக்கும் அலி அலைஹிஸ்ஸலாம் அந்த வித்தியாசம் என்ன மாஷால்லா? எல்லா சஹாபாக்களும் சத்தியத்துக்கு பின்னாடி போறோம். புரியுதா? எல்லா சஹாபா மாஷானா சத்தியத்துக்கு பின்னாடி போறது மாஷான். அதுதான் மூமின்களுடைய அலாமத் மாஷான், ஈமான்தாருடைய அடையாள சின்னம். ஆனா அலி கர்ரமல்லாஹு அதுல இருந்து வேறுபடுத்தி காட்டுறாங்க சொல்லுவாங்க. யாரு காட்டுறா? யாரோ ஒரு சஹாபி சொல்லல, அல்லாட ரஹமத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவிழா போறாங்க. அடே ரசூலுல்லாஹ் சொன்ன போற என்ன? ஒரு விஷயம், நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு எதையோ பார்த்த ஞாபகம் இருக்குது. என்ன அது? என்னது? யாரோ சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது. எப்படி பார்த்துக்கிறான் சார்பா? ஏதாவது கார் பாஷா அப்ப ஏதாவது இன்டர்நெட்ல தேடிப்பாரு. அப்படி சொல்லல, என்ன சொல்றேன்? சிஹாசித்தாவோட கிதாபு திருமிதி ஷெரீஃப் மஷால், புகாரி முஸ்லிமுடைய தரஜால, அதுக்கு பிறகு வரக்கூடிய அபு தாவூத் நசாயிக் பரவக்கூடிய சிஹாசித்தாவுடைய ஆறு கிதாப், ஒரு கிதாப் ஹதீஸ் நபவி திருமிதி ஷரீஃப் மாஷால்லா. அதுக்குள்ள இமாம் திருமிதி ஒரு பாட ரெண்டு பாட இல்ல மாஷால்லா. எத்தனை டைட்டில் போட்டீங்கன்னா மனாக்கிப் அலி இப்னு அபு தாலிப், பாபு மனாக்கிப் அபு அலி இப்னு அபு தாலிப். ஒவ்வொரு பாபு ஒரு ஹதீஸ் எழுதுறாங்க, பாபா அமைக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் எழுதுறாங்க, பாபா அமைக்கிறாங்க. என்னங்க இது? பாபுனா பாடம், ஒரு ஹெட்டிங் போட்டு சேத அலி அலைஹிஸ்ஸலாமுடைய மகத்துவங்களை எல்லாம் எழுதும் போது மாஷால்லா, அதுல ஒரு பத்து ஹதீஸை எழுதிட்டு அப்புறம் இன்னொரு பாடம் அமைக்கலாம்ல? இல்ல, ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் இமாம் திருமதி என்ன செய்யறாங்க? ஒரு பாப் அமைக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, ஹதீஸை வாசிக்கக்கூடிய வாசிப்பாளர்கள் ஒரே ஹெட்டிங்ல பல ஹதீஸ் வாசிக்கும் போது நிறைய பேருடைய போய்கிட்ட இருக்குது. இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். அப்படி மூடி வச்சிடக்கூடாது மாஷால்லா. ஒரு ஹதீஸை எழுதி ஒரு தலையங்கத்தை போட்டு ஒரு ஹதீஸை எழுதிட்டு இன்னொரு தலையங்க அமைக்கும் போது, இப்போ தானே இங்கே தலையங்க அமைச்சிருந்தாங்க, மறுபடியும் இன்னொன்று அமைக்கிறாங்களே, அப்போ அதுக்குள்ள என்னக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அதில் என்ன சொல்லி பார்க்குவோம். சொல்றது புரியுதா? அப்படி ரஹ்பத் பண்ணுறாங்க மாஷால்லா, தர்கீப் ஆக்குறாங்க. யார்? இமாம் திருமிதி மாஷா. இப்போ பாருங்க, இமாம் திருமிதியுடைய அகீதா என்னன்னு சொல்லுங்க. இமாம் திருமிதியுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத் என்ன மாஷால்லா? மௌலாய காயினாத் அலி அலைஹி ஸலாத்து வஸலாம் மீது இமாம் திருமிதிக்கு உள்ள மஹப்பத் இஷ்க் என்னு சொல்லி பாருங்க. ஒவ்வொரு ஹதீஸுக்கும் பாப் அமைக்கிறாங்க மாஷா. பாப்னா புரியுதா? ஒரு பாடம், ஒரு சாப்டர்,
ஒரு தலையங்கம் போட்டு என்ன ஹெட்டிங் போட்டு அதுக்குள்ள ஒரு ஹதீஸ் தான் எழுதுறாங்க. சப்ஜெக்ட் அலி அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பு தான், அதுக்குள்ளேயே அதை எழுதலாம்ல, எழுதல, வேற ஒன்று அமைக்கிறாங்க, வேற ஒரு தலை போடுறாங்க. மாஷா சில பேர் காசு வைக்கும் போது என்ன ஒரே இடத்துல எல்லாத்தையும் வைக்காம பலதில் இன்வெஸ்ட் பண்ணுறது உண்டு மாஷா. காரணம் என்ன, ஒன்று ஒரு தடவை எடுத்தோம்னா இன்னொன்று எப்பயாவது யூஸ் ஆகும்னு சொல்லி மாஷா. என்ன சார், நேட்டு வாங்கி போடுறாரு, டெபாசிட் பண்ணுறாரு, போட்டோ வாங்கி விடுறாரு, புரிஞ்சா? பலதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் மாஷால ஒன்று ஒன்று ஒவ்வொரு நேரத்தில் பிரோஜனமாகும். அந்த மாதிரி மாஷால இமாம் திருமதி என்ன செய்கிறாங்க, ரதியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் எழுதுறாங்க, ஒரு பாடம் அவர்கள் மீது அளவற்ற அன்பும் பாசமும் கொண்ட நாயகத்துடைய பக்தர்களே, அவர்கள் என்னன்னு தெரியாம நீங்க என்ன செய்யற இபாதத் எல்லாம் பாலா போயிடும். அல்லாஹ் காப்பாற்ற, காரணம் என்ன, இமாம் ஷாஃபி ஒரே வார்த்தை சொல்லி முடிப்பாங்க, அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிசுத்தமான அஹ்லு பைத்துகளே, தாங்கள் மீது ஸலவாத் ஓதாக்கிட்டு ஏது தொழுகையிலே ஒன்றும் கிடையாது. மாஷா, தொழுகைங்கிறது என்ன, தாங்கள் மீது ஸலவாத் ஓதுறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா மௌலானா முஹம்மது வஆலா ஆலி சையிதினா மௌலானா. யார் சொல்றா, இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ மாஷா அல்லாஹ் இமாம் திருமதி என்ன செய்யறாங்க, அலி அலைஹிஸ்ஸலாமுடைய மஹப்பத்துல என்ன ரஹ்மத் ஆக்குறாங்க மூமின்கள். மாஷா, ஒரு ஆள் கேட்கலாம், ஆமா அதே திருமதி முஆவியா பத்தி கூட எழுதியிருக்கிறாப்ல திருமதி, ஆமா அவங்க ஹதீஸ்ல அவங்களுக்கு கிடைச்சி எல்லா ஹதீஸையும் பதிவு செய்வாங்க. முஆவியாவுடைய சிறப்புல எழுதுறாங்க, என்ன சிறப்பு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அவர் கவர்னர் ஆக்குனாப்ல அப்படின்னு சொல்லி மாஷால எழுதிட்டு அதே திருமதி மாஷால கீழே எழுதுறாங்க, ஹாதா ஹதீஸ் என்ன முஆவியாவுடைய பனு உமையாக்களுடைய அடிமையாக இருந்தால் அதையும் போடுறாங்க தாரிஃபை. மாஷா, புரியுதா? இப்ப அலி அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸ் எல்லாம் எழுதும் போது எழுதுறாங்க, ஹாதா ஹதீஸ் ஹசன், இதே சஹி, இது என்ன சஹினா, என்ன ஆதாரபூர்வமான ஹதீஸ், சனது ரசூலுல்லாஹி வரைக்கும் போய் சேரக்கூடிய ஹதீஸ், சஹிக்கு அடுத்த தரஜால உள்ள ஹதீஸ். அதே என்ன, ஒரு ஹதீஸ் ஒரு சஹாபி ஹசன் சொல்லியிருந்தாலும் ஒரு ஹதீஸ் இன்னொருத்தவங்க சஹின்னு சொல்லுவாங்க, அது சஹிலேயே ஆலா தரஜா உயர் தரஜா உள்ள ஹதீஸ். இப்படி மாஷால எழுதக்கூடிய இமாம் திருமிதி முஹாவியா சம்பந்தமா அவங்களுக்கு ஒரு செய்தி வருது, அதையும் பதிவு பண்றாங்க. ஹதீஸ் எல்லாம் மாஷா இல்ல ஹக்கில் உள்ளவங்கல்ல பதிவு பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, இந்த விஷயம் பதிவு பண்ணது கருத்து என்ன, பலஹீனமான கருத்து. அவங்களும் எழுதுறாங்க, அது ஒண்ணுமில்ல, உமரதேல காலத்துல கவர்னர் ஆக்குனது, புரிஞ்சா? அது மாஷா இல்ல என்ன, உஸ்மான் அஃபானுடைய காலத்துல கூஃபாவுக்கு வலிது பண்ணு குபாங்கிற ஆளை கவர்னர் ஆக்கினாங்க, இந்த ஆளு சஹாபி தான், ஆனா என்ன ஆக்குறது யார், உஸ்மான் நாயகம். அப்போ உள்ள காலகட்ட சூழ்நிலை ஆக்க வேண்டிய சந்தர்ப்பம், இந்த ஆள் பேர்ல ஃபாசிக்குன்னு ஆயத்தை நாசிலாவிருக்கு, யார் பேர்ல, இந்த சஹாபி பேர்ல. காரணம் என்ன, ரஹமத்துல் அலமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை திரு துணைவியாரான உம்முல் முஃமினீன் ஸுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா நாயகத்துடைய புனிதத்தின் மனைவியும் நம்முடைய ஆரிய தாயுமான உம்முல் முஃமினீன் ஸுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வாப்பா ஹாரிஸா ரலியல்லாஹு ஹாரிஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஜகாத் வசூலிக்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் அனுப்பினார். நாயக காலத்தில் உள்ள கடுபடி உள்ள ஆட்கள் உள்ள ஆளுவர் யாரு, வலித் பின் உக்பா. விசாரிக்க போயிட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, நாயகமே ஜகாத் தர மறுக்கிறாப்புல தரமாட்டுக்கிறாப்புல சொல்லிட்டாரு. அவர் நல்ல கவனிக்கணும், யாருக்கு அனுப்புறாங்க, எஜமா ரசூலுல்லாஹ்வுடைய புனிதத்தின் மனைவி ஈமான்தார்கள் நம்முடைய பூமி நம்முடைய தாய் யாரு, ஸுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, ஸுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா.
அவங்கட வாப்பா சாமி பேர் என்ன ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கட்ட வசூலிக்க அனுப்புறாங்க நான் யார் வலித் இப்னு உக்பாவை வசூலிக்க போன ஆளு போய் நான் கேட்டேன் அவங்க தர மறக்குறாங்கன்னு கபர் சொல்லிட்டாப்ப சரி ஆனா அடுத்து சஹாபாக்கள் போகும்போது அவங்க ஜகாத் வசூலிக்க பல பேரை நாங்க அனுப்புவாங்க அப்படி பைத்துல் மாலுக்கு மறுபடியும் போகும்போது நாயகம் இந்த சஹாபாக்கள் சொல்றாங்க என்ன உங்களுக்கு இனிமே அனுப்புனாங்க வலித் இப்னு உக்பாவை நீங்க என்ன ஜகாத் தர மறுத்துட்டீங்களாங்க அவங்க சொல்றாங்க வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையா யாருமே வரலையே அவங்க பேர்ல களங்கத்தை ஏற்படுத்துறதுக்காக நான் போய் கேட்டேன் யார சொல்லுல்லா அவரு தரமாட்டேன்னு மறுக்கிறான்னு போய் போய் சொல்லிட்டாரு யாரு யாரு வலித் இப்னு உக்பா அல்ல ஆயத்தை நாசிலாக்கி ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான் புரிஞ்சா ஆனா திரும்பி போன சஹாபாக்கள்கிட்ட அவங்க ஜகாத் கொடுத்து விட்டாங்க அவங்க மூமின் முத்தக்கியான சஹாபி யாரு ஹாரிஸ் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அம்மா இவர் நான் இப்படி வாப்பா புரிஞ்சா இப்படி உள்ள நபர் குல்ஃபா கவுனரா நியமிக்கப்படுறார் யார் காலத்துல உஸ்மான் நாயத் காலத்துல காரணம் என்ன அந்த சுச்சுவேஷன் அது மாஹவுல் சூழ்நிலை கருதியது பெரிய ராஜ்யம் புரியுதா சின்ன ஒரு ஊர் இல்லைங்க ஒரு நாடல்ல என்ன இந்தியாவுக்குள்ள மாசால நம்ம நினைக்கிறோம் பிரதமரையெல்லாம் நம்ம சும்மா சாதாரணமா சொல்றோம் அந்த ஆள்லாம் எப்ப மாசால நிமதியா தூங்கி பாப்படி ஆட்சி வந்த காலத்துல இருந்து யார் கண்டா அல்லாஹ் ரசூல் வாழும் எந்த நேரம் என்ன நடக்கும் சொல்லி தெரியாது விளங்குதா எந்த நேரம் என்ன என்ன நடக்கும் சொல்லி தெரியாது அப்ப மாசால என்ன ஒரு நிர்வாகம் பண்றதுங்கிற சாதாரண விஷயம் இல்ல மாஷால்லா இந்த பிரதமர் அல்லாஹ் சலாமத்தை வைக்கட்டும் மாஷால்லா ஏன்னா சுன்ன ஜமாத்துக்கு சப்போர்ட்டான பிரதமர் அஹ்லுபே தஹாருடைய காயிசான பிரதமர் மாஷால்லா நாய போது என்ன இப்ப உள்ள பிரதமர எதிர்க்க மாட்டேன் மாஷால்லா காரணம் என்ன அஹ்லுபே தஹாருடைய ஆஷிக்கான பிரதமர் கூடி மாஷால்லா மத்த விஷயம் போட்டு நமக்கு அது பிரச்சனை இல்லை எது ஈமான் சலாம் அதுதான் முக்கியம் மாஷா ஈமான் தேவையானதான் முக்கியம் ஆனா ஒண்ணு இந்துஸ்தான்ல உண்மையான சுன்ன ஜமாத்துடைய உஷாக்கான குலாமான முஸ்தபா கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுபை தத்தாருடைய ஆஷிக்கின்கள் குலாமான குலாமுக்கு மாஷா அல்லா இந்துஸ்தான்ல இல்ல எந்த ஜமானாலையும் துனியாவில ஆகிரத்திலையும் ஒரு பலாயும் ஒரு முசீபத்து வராது அஹ்லுபை தத்தாருடைய பாதுகாப்பு காரணமாக இருக்கும் மாஷா அதனால்தான் நம்ம சொல்லி தரான் ஹவுஸ்லாலும் லி ஹம்சத்துன் முத்ஃபி பிஹா ஹரல் வபா அல் ஹாதிமா அல் முஸ்தபா வல் முர்த்ததா வபனஹுமா வல் ஃபாத்திமா இது என்ன அரண் பாதுகாப்பு அரண் துவா மாஷா அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசைனுடைய பாதுகாப்பு இருந்தால் மாஷா அல்லா எந்த அணுகூலமும் எந்த அவகுலமும் நம்மை வந்து அணுகாது மாஷா அல்லா எந்த அவகுலமும் நம்மை வந்து அண்டாது மாஷா அல்லா சர்வவிதமான சங்கடங்கள் பலாய் முசீபத் எல்லா விதமான துஷ்மணியத்திலிருந்து அல்லாஹ் தபாரக தஆலா அவருடைய முழு ஹிஃபாஸத் மாஷா அல்லாஹ் கேட்டால் அதா சீராங்கிறது எந்த சந்தேகம் இல்லை மாஷா அல்லாஹ் அப்போ மாஷா அல்லாஹ் என்ன காலம் கருதி சூழ்நிலை கருதி நியமிக்கப்பட்டது அது மாஷா அல்லாஹ் அப்போ அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனாக்கிப் அப்படி அல்ல மாஷா அல்லாஹ் பாடம் 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 பாடமா அமைச்சு மாஷா அல்லாஹ் என்ன இமா திருமிதி திருமிதி ஸ்ரீ எழுதுறாங்க ரசூல்லாவுடைய துவா பாருங்க இந்த மாதிரி நாயகம் ஒரு துவா கேட்ட பிறகு அதுக்கு பிறகு யாராவது அலி அலைஹிஸ்ஸலாம் முகாலஃபத் பண்ண முடியுமாங்க என்ன துவா அல்லாஹுமே அதிரிக்கு மாஹுல் ஹக்க யால்ல அலியை பின்தொடர்ந்து சத்தியத்தை செல்ல செய்வாயாக ஹைசு தானகு அலி எங்க இருப்பாப்பிலையோ அங்க ஹக்க இருக்க செய்வாயாக மாஷா புரியுதா அப்ப யாராவது ஹக்குல இருக்கணும்னு சொன்னா ஹக்கான ஈமான்தாரியா இருக்கணும்னு சொன்னா ஹக்கான மூமினா இருக்கணும்னு சொன்னா எங்க இருக்கணும் அலி அலைஹிஸ்ஸலாமுடைய நாலன் சரி முக்கியில இருக்கணும் மாஷா அல்லாஹ் தபாரக தஆலா அந்த மகத்தான தௌஃபிக்கை அனுபவி அத்தாருடைய பாபர்கா தாலாவை கொண்டு நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய உடற்பிறப்புகளுக்கும் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய
நம்முடைய ஆள் அவுலாத அத்தனை பேருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்கை நாவால் பொழிந்து உள்ளத்தால் உண்மையாக விசுவாசம் கொண்டு நம் உயிரை விட மேலாக கலிமாவின் நாயகரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கலிமாவின் கருவூலமான அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அலி ஹஸன் ஹுசைன் ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அலைஹி அஜ்மயினையும் நாம் மஹப்பத் செய்து ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைய முகத்தஸில் மக்பூலான குர்பானான ஆஷிக்கான குலாமான குலாமாக அங்கீகரிக்கப்படுவதற்கு ரஹ்மத்துல் அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுஹா வஜீஹ் ஷரீஃபை ஜியாரத் செய்த ஷரஃப் நசீப் ஹாசிலாக்கின ஸஹாபி ரசூல் துஃபைல் அல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமீமன் சஆத் அல் மதனி சஆதத் பத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் தௌஃபிக் இல்லா பில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.